आराधने वार्ते कैट नाम देव नाम महिमेंग्रो कतर नाम कण मूड़ नाम शबित आरमिप परीशुद्ध पितावे उमक नंबर से अमान नमद समूह वन महिच अगपन एलान दैव उयर्व उन्मेव वार्ते दिन समूह उदी कन महिमे இப்படி ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சீக்கிரத்துல நாம் ஒன்றாய் சந்தித்து தேவனை மகிமைப்படுத்துகிற நாள் வரப்போகிறது. அந்த நாளும் சீக்கிரமாய் வரும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். கர்த்தர் அதை அங்கீகரிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை கேட்கறதுக்கு முன்பு நாம் அவரை பாடி துதித்து ஆராதனை செய்து அவருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை நாம் பாடுவோம். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மைகள் ஆயிரம் சொல்லி சொல்லி பாடுவேன் என்று சொல்லுகிற பாடல். அருமையான ஃபாதர் பிரகமன்ஸ் அவர்கள் எழுதின இந்த பாடல் மிக அருமையான பாடல். அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லி பிறகு நாம் தேவநாமத்தை துதித்து ஆராதனை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தி பாவம் நீக்கிட கழுவி விட்டீ. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தி பாவம் நீங்கிட கழுவி விட்டீ. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது வேலையை செய்ய வைத்தீ. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது வேலையை செய்ய வைத்தீ. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. சொல்லுவோம் நன்றி தகப்பனே, நன்மைகள்
செய்திரே நன்றி தகப்பனே நன்மைகள் செய்திரே நன்றி நன்றி தகப்பனே நன்மைகள் செய்திரே நன்றி தகப்பனே சொல்லுங்க நன்மைகள் செய்திரே வீடுகளிலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கிற இடத்தில் இருந்து முடிந்தால் கரங்களை உயர்த்தி இந்த நாட்களிலும் அவர்களை நடத்தினாரே நன்றி தகப்பனே நன்மைகள் செய்திரே சொல்லுவோ நன்றி தகப்பனே நன்மைகள் செய்திரே நன்றி தகப்பனே சேர்த்து விட்டி சொல்ல இருளின் அதிகாரம் அகற்றி விட்டி இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டி உமக்கென்று பிரித்தெடுத்து உமது வேலையை செய்ய வைத்து உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டு நன்றி தகப்பனே நன்மைகள் செய்திரே நன்றி நன்மைகள் செய்திரே நன்றி தகப்பனே நன்மைகள் செய்திரே நன்றி தகப்பனே எத்தனை நாள் நம்மை நடத்தினாரே பார்க்கும் கண்களை தந்தீரையா பாடும் உதடுகள் தந்தீரையா உழைக்கும் கரங்களை தந்தீரையா ஓடும் கால்களை தந்தீரையா உழைக்கும் கரங்களை தந்தீரையா ஓடும் கால்களை தந்தீரையா நன்றி தகப்பனே நல்ல தெய்வம் நன்மை செய்தான் நன்றி பலி பீடம் கட்டுவோ நல்ல தெய்வம் நன்மை செய்தான் செய்த நன்மை ஆயிரங்கள் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோ நாங்கள் சொல்லி சொல்லி பாடுவோ நன்றி நன்றி தகப்பனே நன்மைகள் செய்கிறே சொல்லுங்க நன்றி அப்பா நன்மைகள் செய்கிறே நன்றி தகப்பனே நன்மைகள் செய்கிறே நன்றி தகப்பனே
கிருபனே நன்மைகள் செய்தியே நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகினார் என் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகினார் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடான் ஒரு நாளும் விலகினான் நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடான் ஒரு நாளும் விலகினான் அதிசய மாணவர் ஆறுதல் தருகிறார் அதிசய வல்லவர் இயேசு சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார் நமக்கு சமாதானம் தருகிறார் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் இயேசுக்கு கண்ணீரை காண்கிறார் கதறலை கேட்கிறார் கண்ணீரை காண்கிறார் சொல்லுங்க கதறலை கேட்கிறார் வேதனை அறிகிறார் வேதனை அறிகிறார் விடுதலை தருகிறார் உனக்கு விடுதலை தருகிறார் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் சேர்ந்து சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை நீதிப்போ தேசத்தை சுதந்தரிப்போ எதிர்காலம் நமக்குண்டு எதற்கும் பயம் இல்லை எதிர்காலம் நமக்குண்டு எதற்கும் பயம் இல்லை அதிகாரம் கையிலே அதிகாரம் கையிலே ஆளுவோம் தேசத்தை நாம் ஆளுவோம் தேசத்தை ஒன்று சேர்ந்து நாம் துணிந்தோம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போ ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போ சாத்தானை மீதிப்போ தேசத்தை சுதந்தரிப்போ ஹல்லேலூயா கண்களை மூடி ஓ நாளைய தினத்தை குறித்து ஒருவேளை இந்த ஆராதனை வேலையில கலங்கி கொண்டு நீங்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார் நீங்கள் விசுவாசிங்கள் நாளைய தினம் உங்களுக்கு சிறப்பாய் அமையும் என்று சொல்லி ஒருவேளை இந்த ஆராதனை வேலையில மன கலக்கத்தோடு அமர்ந்து கொண்டு நீங்கள் ஆராதிப்பீர்கள் என்று சொன்னார்
நீங்கள் விசுவாசியுங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி. உங்களுக்கு ஒரு மெய்ப்பர் உண்டு, அவர் உங்களை நடத்துவார். உங்களுக்கு ஒரு பாதுகாவலர் உண்டு, அவர் உங்களை பாதுகாப்பார். உங்களுக்கு ஒரு நண்பர் உண்டு, அவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு ஒரு தெய்வம் உண்டு, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இருந்த இடங்களில் இருந்த அன்பு சகோதரனே, சகோதரி, கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஓ ஹல்லேலூயா விசுவாசத்தோடு கூட விசுவாச அறிக்கை நீங்கள் செய்வீர்களா? தேவன் உங்கள் விசுவாச அறிக்கையை எதிர்பார்க்கிறான். நான் கவலைப்பட மாட்டேன். ஒரு சிலர் அப்படியே மாறாயிருக்கிறது சிந்தனைகள், எதிர்மறையான ஒரு சில சிந்தனைகளை வைத்துக் கொண்டிருக்கிறேன். பலவீனமே இல்லை, ஆனா பலவீனம் இருக்குமோ என்று சொல்லி ஒரு பயம். ஓ ஸ்தோத்திரம், பிரச்சனை வந்து விடுமா என்று பயம், வியாதி இருக்குமோ என்று பயம். அன்பு தேவ பிள்ளைய, ஐயோ இன்றைக்கு இருக்கிறது நாளைக்கு எப்படியோ என்ற பயம். கண்களை மூடி அப்படியே கரங்களை உயர்த்தி, நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வான், எல்லாம் பார்த்து கொள்வான். எத்தனை பேர் இந்த காலை வேளையில விசுவாசிக்கிறீர்கள், விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னான். ஓ ஆமென் என்று சொல்லுங்க. நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். எல்லாம் பார்த்து கொள்வான், எல்லாம் பார்த்து கொள்வான். நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வான், எல்லாம் பார்த்து கொள்வான். அல்லேலூயா, கலக்கம் 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 எனக்கில்லை. அல்லேலூயா, கலக்கம் எனக்கில்லை, கலக்கம் எனக்கில்லை. அல்லேலூயா, கலக்கம் எனக்கில்லை. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம்.
பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் லூயா ஹல்லேலூயா 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 Hallelujah, 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 ah, Hallelujah, ah, Hallelujah, ah, Hallelujah, ah, Hallelujah. கண்களை மூடி அப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி சொல்லு இயேசு ராஜா உமக்கு நன்றி நன்றி சொல்லுங்க அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி ரமந்தரிய ரகலரதரலா சபரிய ரகலரதரலா சர்வ வல்லமை உள்ளவரே சகாமை உள்ளவரே ஓ ஷம்மா உமை ஆராதிக்கிறோம் அப்பா கடல மூடி ஆண்டவரை கொஞ்ச நேரம் அப்பா உமக்கே மகிமை அப்பா உமக்கே கணம் உமக்கே ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே சதுரிய காலை வேலையில எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் சிந்தனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நீக்கட்டும் எங்கள் பிள்ளைகளுடைய திகில் எங்கள் பிள்ளைகளுடைய பயங்கள் எங்கள் பிள்ளைகளுடைய பதட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேலையில நீங்குவதாக நன்றி தகப்பனே உடைய வார்த்தை கேட்க எங்களை இருதயத்தை பக்குவப்படுத்தும் ஆண்டவரே தொடர்ந்து இன்னும் வீடுகளில் நாங்கள் தனிமையாய் போய் பாடி துதித்து ஆராதிக்க எங்களுக்கு உதவி எல்லாவற்றையும் கரத்திற்குள் எடுக்கிறோம் இயேசுவின் செபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே பிரைசலாம் கர்த்தருக்கு உதவி செய்யட்டும் ஒரு சிலருக்கு எதிர்மறையான யோசனைகளை எதிர்மறையான எண்ணங்கள் ஒரு சிலர் நடக்காத ஒன்றை இப்படி நடந்து விடுமோ என்கிற பயத்தில் இந்த சூழலில் இருக்கிறார்கள் ஒரு சிலர் ஒரு சாதாரண பிரச்சனைக்கெல்லாம் ஒரு பெரிய மலை போல தன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்ததா நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர்
வாழ்க்கையை குறித்ததான அர்த்தம் தெரியாமல், வாழ்க்கை வாழ்வதற்கான வழி தெரியாமல், ஏதோ கிடைத்த நாட்களை ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பதற்றப்படுவதற்காக, பயந்து வாழ்வதற்காக, அல்லது அர்த்தம் இல்லாத நோக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக உங்களை அவர் அழைக்கவில்லை. அவர் உங்களை இந்த உலகத்திற்கு அனுப்பவில்லை. உங்களை குறித்து ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார். உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை நீங்கள் தான் செய்ய முடியும். அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில உங்களை குறித்து நீங்களே தாழ்வாய் யோசித்துக் கொண்டு இருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் நினைவுகள் தவறு. உங்களை தெய்வம் பெரிய காரியத்திற்காக அழைத்திருக்கிறார். உங்களுடைய நிலையை வைத்து தேவனை எடை போடாதீர்கள். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு உன்னுடைய சூழ்நிலை அற்பமாயிருக்கலாம். இன்றைக்கு உன்னுடைய நிலை தத்தளிக்கிற ஒரு நிலையாய் இருக்கலாம். ஆனால் இது உன் வாழ்க்கையில நிரந்தரம் அல்ல. இப்படி ஒரு வாழ்க்கை நீ வாழ்வதற்காக தேவன் உன்னை படைக்கவில்லை. தேவன் உன்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கமும் காரியங்களும் பெரிய. அன்பு தெய்வ பிள்ளைகளே, சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராயிருக்கிறது. எல்லாம் நிலை குலைந்திருக்கிறது என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய தெய்வம் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் ஒருவரால் தான் மாற்ற முடியும். இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கை ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையாய் போய் கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையை யோசித்து பார்த்தால் எனக்கு ஒரு திருப்தியே இல்லை. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நானெல்லாம் ஏன் இந்த பூமியில பிறக்க வேண்டும் என்று சொல்லி யோசித்தது உண்டு என்று சொல்லி சிந்திக்கிறீர்களா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய சிந்தனை தவறு. அர்த்தம் இல்லாத வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதாய் மாற்றக்கூடிய திறன் உங்கள் தெய்வத்திற்கு உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை செய்ய முடியும். அன்பு தெய்வ பிள்ளைகளே, சகோதரனே, சகோதரியே, கவலைப்படாத, கம்பீரமாயிரு, கவலைப்படாத. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு, கர்த்தர் உங்களை தலையாக்கும்படிக்கு, கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு உங்கள் கரங்களை பிடிக்க போகிறார். கவலைப்படாதீங்க, வாயை திறந்து சொல்லிக்கிட்டே இருங்க. உயர்வான வாழ்க்கைக்கு கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். அந்தகார இருளில் இருக்கிற என்னை ஆச்சரியமான ஒளி நிலத்திற்கு திருப்பிக் கொள்ளும்படிக்கு கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த காலை வலையில நான் உங்களை உற்சாகப்படுத்தும்படிக்கு இந்த காரியத்தை பேசுகிறேன். கர்த்தரின் இருதயத்துல இப்படிப்பட்ட ஒரு ஏவுதலை கொடுத்ததனால் நான் உங்களிடத்துல இப்படிப்பட்ட காரியங்களை பேச விரும்புகிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, உற்சாகமாயிருங்கள், வெள்ளம் கொண்டிருங்கள். உங்கள் தயக்கங்கள் எல்லாம் நீங்கட்டும். உங்கள் கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்படுகிற நாள் வந்துவிட்டது. உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதிலை தெய்வம் இந்த வருகிற நாட்களிலே கொடுக்க போகிறார். உங்களுடைய சூழ்நிலைகளை தெய்வம் மாற்ற போகிறார். நான் சொல்லுகிறது கண் துடைப்பிற்காக அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். அன்பு தேவ பிள்ளையே, கலங்காதே, திகையாதே. தெய்வம் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். அன்பு தேவ பிள்ளைகளை, குற்ற உணர்வோடு பாவ சிந்தனையோடு அமர்ந்து கொண்டிருப்பீர்கள், வேதனையோடு பாவ கட்டுகளோடு அமர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களுக்கு தான் சொல்லுகிறார், விடுதலை அவரால் கொடுக்க முடியும். பாவம் என்னை கட்டி வைத்திருக்கிறது. பாவத்தின் பிடியில நான் சிக்கி கொண்டு இருக்கிறேன். இந்த பாவத்தின் இருந்து என்னால் வெளியும் வர முடியவில்லை என்று நீங்கள் யோசிப்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு தான் சொல்லுகிறார், கர்த்தர் வெகு விரைவில் உங்களுடைய பாவ கட்டுக்களிலிருந்து நீங்கள் வெளியே வந்து சாட்சி சொல்லுகிறது நீங்கள் பார்ப்பீர்கள். தேவனை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியம் செய்ய போகிறார். அந்த தேவ பிள்ளைகளே, உற்சாகத்தோடு இருங்க, பலனோடு இருங்க, விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க, மெசேஜ் கொடுக்கணும்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னுடைய இருதயம் என்னமோ ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன்.
அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கிரிட்டிக்கலான சூழ்நிலையில, இந்த மோசமான சூழ்நிலையில, அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாமல் அலை மோதி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில உன்னுடைய வாழ்க்கையை மிக பத்திரமாய், உங்களை சுகபத்திரமாய், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கொண்டு போய் கடைசி வரைக்கும் சேர்க்க என் தேவன் இயேசுவால் முடியும். கவலையப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்க கர்த்தரை விட்டு வெளியில போயிடாதீங்க, தேவனை விட்டு பிரிந்து போக யோசிக்காதீங்க. பிரச்சனையின் மத்தியில உங்களுடைய தெய்வத்தை சின்னதா பார்க்காதீங்க. ஒரு சிலர் பிரச்சனை பெருசா பாக்குறாங்க, கடவுளை சின்னதா பாக்குறாங்க. உங்கள் பிரச்சனை எவ்வளவு பெரியதோ, உங்களை உண்டாக்கின தெய்வம் யுக யுகமாய் காலகாலமாய் எத்தனையோ பெரிய பிரச்சனைகளிலிருந்து தம்முடைய தம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகளை விடுதலையாக்கி கொண்டு வந்தவர். அதை உங்கள் மனதிலே கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், பயப்படாதீங்க. ஒரு சில வசனத்தை நாம் வாசித்து நாம் என்னுடைய வார்த்தைக்கு உபதேசத்தை நாம் கேட்போம். எடுத்துக்கொள்ளுங்க, 1 யோவான் 4:4 அப்போ சிலர் யோவான் இப்படியே எழுதியிருக்கிறார், பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை செய்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஒருவேளை நீங்கள் இதை பார்த்து கொண்டிருப்பீர்களானால் உங்கள் அருகில் இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவர்களிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். சகோதரனே சகோதரியே கவலைப்படாதீங்க, சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவர்களிடம் என்னுள் இருக்கிறவர் பெரியவர். அன்பு தேவ பிள்ளைகளே, யோவான் இந்த வசனத்தை எழுதும் பொழுது இதில் சொல்லியிருக்கிறார், அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிற எந்த அவர்களை. எதற்கு இவர் இந்த வசனங்களை எல்லாம் எழுதுகிறார் என்று பார்க்கலாம். நம்ம இதனுடைய பின்னணியை முழுதாய் பார்க்க முடியாது, ஆனா இதுல நம்ம தெளிவா தெரியும். 4:1 கள்ள தீர்க்க தரிசனம் கொடுத்து எழுதப்பட்டிருக்கும். தீர்க்க தரிசிகளை நம்பி, தீர்க்க தரிசனத்தை நம்பி, ஏதோ ஏதோ யாரோ சொல்றாங்கன்னு அதை நம்பி கலங்கியோ அல்லது தவறான எண்ணமோ கொள்ள வேண்டாம். தீர்க்க தரிசனத்தை விட தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறதை விட தெய்வம் பெரியவர் என்கிறத இந்த இடத்துல பதிவு செய்திருக்கிறார் யோவான். ஏன் அப்படின்னா, அந்த நாட்கள்ல இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்றவங்க கள்ள தீர்க்க தரிசிகள் பாதி பேர் இருந்தாங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு சில இடத்துல கனி இல்லை, கள்ள தீர்க்க தரிசிகள் கனி இல்லாத தீர்க்க தரிசிகள். ஒரு சிலர் வந்து ஆண்டவரே சொல்லியிருக்க மாட்டார், ஆனா ஆண்டவர் சொன்னார் சொல்லி சொல்றாங்க. ஒரு சிலர் ஆண்டவர் சொன்னதை மட்டும் சொல்லுவாங்க, ஆனா அவர்களுக்குள் கனி இல்லாமல் இருக்கும். ஆகவே இந்த கள்ள தீர்க்க தரிசிகள், இந்த கனி இல்லாத தீர்க்க தரிசிகள், இவர்கள் எல்லாம் பார்த்து நீங்க மிரண்டு போவாதீங்க, தயக்கமடையாதீங்க, நீங்க இடரலாய் இடருக்குட்பட்டு விடாதீர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற இவர்களை எல்லாம் பார்க்கல, இவர்களெல்லாம் நீங்க ஜெயிக்க முடியும். இவர்களை பார்க்கலாம், உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இன்றைக்கு அநேக தன்னோடு இருக்கிற தெய்வத்தை குறித்த அறிவு இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த புத்தகத்தில் இருந்து நாம் ஒரு சில பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். என்னன்னா, உங்களில் இருக்கிறவர் பெரியவர் அப்படின்னு சொல்லி யோவான் பதிவு பண்ணியிருக்கிறார் பார்த்தீங்களா. இந்த வார்த்தையை வைத்து ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். என்னன்னா, நம்மை வைத்து தேவனை எடை போடக்கூடாது, தேவனை வைத்து நம்மை எடை போடணும், நம்மை வைத்து தேவனை நம்முடைய சூழ்நிலைகளையும் நம்முடைய அறிவையும் நம்முடைய வாழ்க்கையை வைத்து நம்முடைய தெய்வத்தை நம்ம பார்க்க கூடாது, தெய்வத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கை பார்க்கணும். என்ன வச்சு நான் ஒரு கணக்கு விடணும் அப்படின்னா, என்னுடைய பணம், என்னுடைய அறிவு, என்னுடைய திறமை, இதெல்லாம் வச்சு நான் ஒரு கணக்கு போடலாம், இது இப்படி செய்யலாம், அவ்வளவுதான் என்னால முடியும். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படிதான் போயிட்டு இருக்கு. எப்படின்னா, தன்னை வைத்து தன்னுடைய அறிவுக்கு தகுந்த, தன்னுடைய இயல்புக்கு தகுந்தவாறு தெய்வத்தை அவங்களும் அப்படியே பார்த்துக்கிறாங்க. ஒரு காரியத்தை, ஒரு ஒரு சின்ன பிரச்சனைக்கு எனக்கு பயம் வரும்,
ஏன்னா தேவனை பார்க்கும் போது நான் அப்படியே தான் ஐயோ எனக்கு பயமா இருக்குது ஆண்டவரே அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா தெய்வத்தை வைத்து என்னை எடை போட வேண்டும். ஆண்டவர் பாருங்க சர்வ வல்லமை உள்ளவர், அவரால் முடியாதது ஒண்ணுமே கிடையாது. சர்வ வியாபக, சர்வ ஞானி, ஐஸ்வர்ய சம்மனர். அவருக்கு நிறைய இப்படி அவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த ஒரு சில பக்தர்கள் அவரை பார்க்கிற விதத்துல புரிந்து கொண்ட விதத்துல அவருக்கு ஒரு பெயரை வைப்பார்கள். யெகோவா ராஃபா, சுகம் தருகிறவர். யெகோவா ஷம்மா, அவர் சமாதானத்தின் தெய்வம். அன்பு தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு பெயரை வைத்துக் கொண்டே சொல்லுவார். இந்த காலை வேளையில தெய்வத்தை வைத்து உங்கள் வாழ்க்கையை எடை போடுங்க. உங்க தெய்வத்தை உங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர், உங்களில் இருக்கிறவர் பெரியவர், அதை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடை போடுங்க. நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய திறமைக்கு, நம்முடைய தகுதிக்கு, நம்முடைய பலத்திற்கு வைத்து எடை போட்டுக் கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கை சரியா இருக்காது. நம்மை உண்டாக்கினுடைய பலத்தை, நம்மை உண்டாக்கினுடைய திறமையை, நம்மை உண்டாக்கினுடைய காரியங்களை வைத்து நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் சரியான வாழ்க்கை, பவர்ஃபுல்லான வாழ்க்கை வாழ முடியும். கர்த்தர் உன்னை ஏழ்மையாய் வாழ அழைக்கவில்லை, கர்த்தர் உன்னை அடிமையாய் வாழ அழைக்கவில்லை, கர்த்தர் உன்னை அசுத்தத்திற்கு அழைக்கவில்லை, கர்த்தர் உன்னை பரிசுத்தமாய் வாழ அழைத்திருக்கிறார், கர்த்தர் உன்னை நல்ல ஒரு வாழ்க்கை வாழ அழைத்திருக்கிறார். உங்களை நீங்க பார்த்துட்டு இருந்தா இந்த வாழ்க்கையை வாழ முடியாது. நம்மை நான் பார்த்து கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கை வாழ முடியாது. நம்மை உண்டாக்கினவரை பார்க்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை வாழ முடியும். அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எல்லா சூழ்நிலைகளையும் நினைவில் கொள்ளுங்க, உலகத்தில் இருக்கிறவன் இல்லை. இந்த இடத்துல இந்த கள்ள தீர்க்க தரிசி சொல்லப்பட்டது. இந்த கள்ள தீர்க்க தரிசி மாத்திரம் இல்லைங்க, இந்த உலகத்துல என்ன இருக்குதோ, பிசாசா இருக்கட்டும், இந்த உலகத்துல இருக்கிற பலவானா இருக்கட்டும், இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யமானா இருக்கட்டும், இந்த உலகத்தில் உள்ள அறிவு படைத்தவனா இருக்கட்டும், இந்த உலகத்தில் உள்ள அதிகாரம் கொள்கிறவனா இருக்கட்டும், எவனை காட்டிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். அந்த எண்ணம் எனக்கு வர வேண்டும். இந்த காலை வேலை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களில் இருக்கிறவர் பெரியவர், உங்களில் இருக்கிறவர் பெரியவரையா. பெரிய தெய்வத்தை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களையா? பெரிய தெய்வத்திற்கு நீங்கள் பிள்ளைகளாக இருக்கிறீர்களையா? உங்கள் வாழ்க்கையை தேவன் பெரிய அளவில் யோசித்து வைத்திருக்கிறார், பெரிய அளவில் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். பாருங்க, மண்ணில் உருவாக்கப்பட்ட ஒரு ஆதாம, அவனுடைய விலாவிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஏவால கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கும் பொழுது அவர்களுக்கு தேவன் உருவாக்கி வைத்தது பெரியது, ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரம். பாருங்க, பெரிய திட்டம். ஒரு சாதாரண மண்ணு பாருங்க, மற்றவைகளை ஆளுகை செய்யுகிற அளவிற்கு தகுதி உடையதாய் மாறினது. காரணம் என்ன என்றால், பெரியவர். ஒடுங்கி போய் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? நெருங்கி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? நெரிசல்களின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? துன்பத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? வியாதியின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? பண கஷ்டத்தின் மத்தியில, மன கஷ்டத்தின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த காலை வேளையில உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பெரியவர் இருப்பார் என்றால் பெரிய காரியங்களை தான் செய்வார். உங்களுக்கு கிடைப்பதெல்லாம் பெருசா கிடைக்குங்க, பெரிய மரியாதை, பெரிய அந்தஸ்து கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இந்த கால வேளையில உங்களை ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தின் செய்தியை சொல்லி உங்களை நான் சொல்லி முடித்து விட வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. ஆனால் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு சிலருடைய யோசனை, தெய்வத்தை ஏற்றுக்கொண்டாலும் நான்லாம் புழு, நான்லாம் மண், நான்லாம் பூச்சி, நான்லாம் ஒன்றும் இல்லை. ஆமா, உண்மைதான், நான் புழு, மண், பூச்சி, நான் ஒன்றும் இல்லைதான். ஆனால் என்னுள் தெய்வம் இருக்கிறார், ஆகவே நான் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்கிற எண்ணம் நமக்கு வேண்டும். அன்பு தெய்வ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஒரு காரியம், முதலாவது நாம் நம்மை வைத்து தேவனை எடை போடக்கூடாது. தேவனை வைத்து நம்மை நாம் பார்க்க வேண்டும். நான் யாருங்கன்றதை என்ன வச்சே நான் பார்த்தனா ரொம்ப மட்டமா தான் பார்ப்பேன்.
நான் யார் என்பதை தெய்வத்தை வைத்து பார்க்க வேண்டும். தேவன் என்னை எப்படி உண்டாக்கி இருக்கிறார் தெரியுமா? நல்ல பவர்ஃபுல்லா, நல்ல பிரைட்டா, நல்ல ஹேண்ட்ஸமா, நல்ல ரிச்சா, நல்ல ஒரு ஞானியாய், நல்ல ஒரு பலசாலியாய் தேவன் என்னை உண்டு பண்ணியிருக்கிறார் என்கிற எண்ணம் எனக்கு வேண்டும். இந்த கால வேலையில அப்படி என்ன கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இரண்டாவது, தேவன் ஒரு மனிதனோடு இருந்தால் அவன் தீர்க்கதரிசி. ஒரு மனிதன் தேவனோடு இருந்தால் அவன் அன்பு செலுத்துகிறான். பாருங்க, ஒரு மனிதனோடு தேவன் இருக்கிறார்னா தேவன் அவனோடு பேசுவான். அதை அவன் அப்படியே வாங்கி இன்னொருத்தங்க சொல்லுவான். அவனுக்கு பேரு தீர்க்கதரிசி. ஆனால் ஒரு மனிதன் தேவனோடு இருந்தா அவன் கனிகள் உடைய, அவன் அன்புடையவனாய் மாறிவிடுகிறான். இந்த காலை வேளையில நமக்கு நல்லா தெரியும், யோவான் இந்த சாரி இது யோனா, இது யோனாவுடைய வாழ்க்கையில யோனா ஒரு தீர்க்கதரிசி தான். தேவன் யோனாவோட இருந்தார். அப்போ நினைவை அழிக்கணும்னு சொல்லி சொல்லும் பொழுது இவன் போயிட்டு அங்க போயிட்டு அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு, அந்த எச்சரிப்பை தீர்க்கதரிசனத்தை சொல்றதுக்கு இவனுக்கு இருதயம் இருக்காங்க. இவன் வேற ஒரு இடத்துக்கு போவான். திரும்ப தேவன் அவனை அப்படி இப்படி ஏதோ செஞ்சு திரும்ப கொண்டு போகிறதுக்கு இவன் ஒப்பு கொடுப்பான். அங்க போய் பேசின உடனே அங்க ஜனங்கள்லாம் மனம் மாறிடுவாங்க. பாருங்க, இவனுக்கு மைண்ட் மாறி, இந்த ஜனங்களை அழிக்க வேண்டும். ஒரு தீர்க்கதரிசி தேவன் இவனோடு இருக்கிறா. ஆனா இவன் என்னன்னா அந்த ஜனங்கள் அழிந்துடணும். ஆண்டவர் ஒரு சில விளக்கங்கள் எல்லாம் காண்பிக்கிறான், என் ஜனத்தை நான் எப்படி அழிப்பேன் என்று சொல்லி. அதுவே ஒரு மனிதனோடு தேவன் இருக்கலாம், அவன் தீர்க்கதரிசியா இருப்பானா. ஒரு மனிதன் தேவனோடு இருந்தால், தேவனோடு உறவாடினால் அவனுக்கு தேவன் காரியங்களை சொல்லுவாரு. ஆனா அவன் ஒரு அன்பு நிறைந்தவனாய் மாறிவிடுவான். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் வாழ்ந்த காலத்திலே அவர் தேவனோடு உறவாடி கொண்டே இருந்தார். இரவும் பகலும் இரவெல்லாம் மலையில போயிட்டு தனிமையாய் தேவனோடு கூட பேசிக்கிட்டே இருப்பார். பாருங்க, அவர் அன்புடையவராய் இருந்தார். யாரையும் அழிக்க கூடாது என்கிற எண்ணம் அவருக்கு இருந்தது. தன்னை கொலை செய்ய தன்னை பிடிக்க வந்தவர்களுக்கும் உதவி செய்தான். தன்னை குத்தினவனுக்கும் இரக்கம் பாராட்டினான். கடைசி வரைக்கும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார் என்று செபிக்கிறவராக இருந்தான். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த யோவான்லே அந்த அன்பை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் நாமும் கூட தேவனோடு கூட உறமாடுகிற ஒரு அனுபவத்திற்கு நேராய் நாம் சொல்ல வேண்டும். அதாவது ஒரு காரியத்தை நம்ம இதுல இருந்து அறிந்து கொள்ளணும், நம்ம வைத்து நாம் திட்டம் போடக்கூடாது. தேவனை வைத்து நான் என்னை பார்க்க வேண்டும். அப்ப நான் உயர்ந்தவனாய், உயர்வானவனாய், மேன்மை உள்ளவனாய் நான் இருப்பேன். ரெண்டாவது, தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா எனக்கு தெரியலன்னா தேவனோடு நான் இருக்கணும். அதுதான் சபத்துல அப்ப நான் அன்புடையவனாய், கனிகள் உடையவனாய் நான் மாற வேண்டும், மாறுவேன் என்று. இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டும். காலை வேளையில பெரிய தெய்வம் உங்களோடு கூட இருந்தால் நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீர்கள். இதை குறித்து தான் கொஞ்ச நேரம் நாம பேசிட்டு இருந்தோம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, பெரிய தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர்கள், பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய போகிறீர்கள். என்னுடைய வாழ்க்கையே, என்னுடைய சூழ்நிலைய, என்னுடைய உபத்திரவத்தையே நான் பார்த்து கொண்டு இருப்பேன் என்றால் என்னால ஒன்னும் செய்ய முடியாது. நீங்க உங்க வேதனைய பார்த்துக்கிட்டே இருப்பீங்கன்னா உங்களால ஒன்னும் செய்ய முடியாது. உங்களுடைய குறைவின் மேலேயே கான்சென்ட்ரேஷன் பண்ணிருந்தீங்கன்னா அது உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. கொஞ்சம் காலை வேலையில உங்களுடைய சிந்தனைகளை எல்லாம் வெளியில கொண்டு வந்து தேவத்துக்கு நேரா பாருங்க. உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் வெளியில கொண்டு வந்து பரிசுத்திற்கு நேரா பாருங்க. பரிசுத்த தெய்வத்திற்கு நேராய் பாருங்க, பரிசுத்தை நோக்கி பாருங்க. ஓ ஸ்தோத்திரம் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ரெண்டு நிமிஷம். பெரிய தெய்வம் நீர் ஆண்டவரே, இனி நான் உம்மை வைத்து என்னுடைய வாழ்க்கையை பார்க்க போறேன். எனக்கு வாழ்க்கையை கொடுத்தது பெரிய தெய்வம், எனக்கு உயிர் கொடுத்தது பெரிய தெய்வம்,
எனக்கு இந்த பொசிஷனை கொடுத்தது பெரிய தெய்வம். ஒருவேளை ஊழியம் செஞ்சிட்டு இருப்பீங்க, ஊழியத்துல மகிமை இல்லைன்னு சொன்னா, இந்த ஊழியத்தை தெய்வம் எனக்கு கொடுத்தது யாரு, பெரிய தெய்வம் எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், இதுல மகிமை கிடைக்கும். குடும்பத்துல இருக்கிற தலைவர்கள், இந்த குடும்பத்துக்கு தலைவனா என்ன பெரிய தெய்வம் வைத்திருக்கிறார், இந்த குடும்பத்தை போஷிக்க, இந்த குடும்பத்தை சரியாய் வழி நடத்த ஞானத்தையும் பணத்தையும் எல்லா தகுதியையும் திறமையிலையும் கர்த்தர் எனக்கு கொடுப்பார் சொல்லுங்க. சிலர் குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு தெரியலையே, மெயின்டைன் பண்ண முடியலையே, ஏராளமான பிரச்சனை ஏராளமான போராட்டம் எல்லாமா வருதுன்னு சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கலாம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, பெரிய தெய்வம் உங்களுக்கு குடும்ப பொறுப்பை கொடுத்திருக்கிறார், பெரிய தெய்வம் உங்களுக்கு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், உங்கள் ஊழியத்தை உங்களுக்கு கொடுத்தவர் பெரியவர், உங்களுக்கு குடும்பத்தை கொடுத்தவர் பெரியவர், உங்களுக்கு வேலையை கொடுத்தவர் பெரியவர். வேலை ஸ்தலத்துல எனக்கு பேரே இல்லை, எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொன்னீங்கன்னா, வேலையை உங்களுக்கு கொடுத்தவர் பெரியவர் கொடுத்திருக்கிறார், கவலைப்படாதீங்க. படிக்கிற பிள்ளைங்க, எனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறவர் பெரியவர். வாலிப பிள்ளைங்க, இந்த வாலிப பிரயாணத்தை கொடுத்திருக்கிற இந்த தெய்வம் பெரியவர், இந்த பிரயாணத்துல கர்த்தர் எனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நிச்சயம் செய்வான், கர்த்தருடைய சித்தத்தின்படி நான் வாழ்வேன் ஒப்பு கொடுப்பேன். கண்களை மூடி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. பெரியவரே, ஓ நன்றி ஆண்டவரே. கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஒப்பு கொடுங்களேன். பெரிய தெய்வத்தை நீங்க வணங்குறீங்க, பெரிய தெய்வத்தை நீங்க ஆராதிக்கிறீங்க, பெரிய தெய்வத்தோடு கூட நீங்கள் உறவாடுகிறீர்கள். உங்களை உருவாக்கினவர் ஓ பெரியவர், இந்த பூமியில உங்களுக்கு வாழ்வதற்கான தகுதியை கொடுத்திருக்கிறவர் பெரியவர். நன்றி ஆண்டவரே, பெரியவரே, உண்மையுள்ளவரே. எல்லா தாழ்மை மனப்பான்மைகள், எல்லா தாழ்வு மனப்பான்மைகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஓ எல்லா உபத்திரவங்கள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அபிசுவாசங்கள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. உங்களை குறித்து நீங்களே என் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நினைச்சிட்டு இருக்காதீங்க. இயேசுவின் நாமத்தினால ஒரு புதிய வாழ்க்கை கர்த்தர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஓ பாவ வாழ்க்கையில இருந்து விடுதலையை கொடுத்திருக்கிறார். நீயே உன்னை குறித்து வைத்திருக்கிறதான தாழ்வான அந்த மனப்பான்மை நிமித்தம் தான் இன்றைக்கு தாழ்மையா இருக்கிற கர்த்தர் உன்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் பெருசு. எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. ஓ சகோதரனே சகோதரியே, ஓ நன்றி நன்றி சொல்லுங்க. ஓ பெரிய தெய்வத்தை நீங்க பிடித்திருக்கிறீங்க. உங்களுக்கு உயிர் கொடுத்தவர், உங்களுக்கு ஜீவன் கொடுத்தவர், உங்களை இந்த பட்டணத்துல வைத்திருக்கிறவர், குறிப்பிட்ட இந்த ஊர்ல உங்களை வைத்திருக்கிறவர் பெரியவர். ஓ அவரால் அவருக்கு தெரியாம ஒன்று உங்களுக்கு வாழ்க்கையில நடக்காது, அவருக்கு தெரியாம ஒன்று உங்க வாழ்க்கையை அதமன முடியாது, உன் உயிரை அவருக்கு தெரியாம ஒன்று எடுக்க முடியாது. சொல்லுங்க, பெரிய தெய்வம் எனக்கு நல்ல சரீரத்தை கொடுத்திருக்கிறார், பெரிய தெய்வம் எனக்கு நல்ல பலனை கொடுத்திருக்கிறார், பெரிய தெய்வம் எனக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார், பெரிய தெய்வம் எனக்கு குறைவல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஓ இயேசுவே, குடும்பத்துல கர்த்தர் விடுதலை கொடுக்க விரும்புகிறீங்கள். இயேசுவின் நாமத்தினால சமாதானத்துக்கு இயங்குகிறதான இருதயங்கள் சமாதானம் அடைவதாக, இயேசுவின் நாமத்தினால ஓ சுகத்திற்காய் இயங்குகிறதான இருதயங்கள் இப்பொழுது சரீரத்துல சுகத்தை பெற்றுக்கொள்வதாக, இயேசுவின் நாமத்தினால விடுதலைக்காய் இயங்குகிற இருதயத்தில் இருந்து இப்பொழுது குடும்பங்களில் விடுதலை உண்டாவதாக, ஒருமன சிந்தனை
சிந்தனையை தேவன் கொடுப்பீராக. நான் பெரிய காரியத்தை இந்த பூமியில செய்ய கர்த்தர் என்னை உண்டாக்கினான். என் குடும்பத்தை பெரிய அளவுல கொண்டு செல்ல கர்த்தர் எனக்கு பொறுப்பை கொடுத்திருக்கிறான். என் ஊழியம் மட்டுப்பட்டதல்ல, உயர்வான ஊழியம், உயர்வான அநேக ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை அறுவடை செய்து பூமியில ஜனங்களுக்கு நன்மைகளை செய்கிற ஊழியம் என்னுடைய ஊழியம். உலகெங்கிலும் பரவக்கூடிய ஊழியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறான். விசுவாசத்தோடு கூட பேசுகிறேன். மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சொல்லுங்க. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தாடை செய்யத்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தாடை செய்யத்திடுவே. அல்லேலூயா, 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 ஓ அல்லேலூயா, 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 ஓ அல்லேலூயா. இயேசு என்னோடு இருக்கும்போது என் பாவம் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவல்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவல்லையே. அல்லேலூயா, 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 வெற்றிக்கோடி பீடித்திடுவோ. வீரநடை நடந்திடுவோ, வெற்றிக்கோடி பீடித்திடுவோ. வீரநடை நடந்திடுவோ, வெற்றிக்கோடி பீடித்திடுவோ. வீரநடை நடந்திடுவோ. அபிஷேகம் எனக்குள்ளே, ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அவர் அபிஷேகம் எனக்குள்ளே, நான் நன்றாய் வாழ்ந்திடுவே. வாய்களை திறந்து சொல்லுங்க, அவருடைய அபிஷேகம் எனக்குள் இருக்கிறது. ஓ என் தேவனுடைய அபிஷேகம் எனக்குள் இருக்கிறது. பெரிய தெய்வம் எனக்குள் இருக்கிறார். ஆகவே பெரிய வாழ்க்கை நான் வாழுவேன். ஓ மற்றவர்களுக்கு உதவி செய்கிற வாழ்க்கை, ஓ தீமையை வெறுக்கிற வாழ்க்கை, பாவத்தை கடிந்து கொள்கிற வாழ்க்கை, பிசாசை மிதிக்கிற வாழ்க்கை, ஓ உயர்வான வாழ்க்கை, மேன்மையான வாழ்க்கை, ஓ பரிசுத்த வாழ்க்கை நான் வாழ்வேன் என்று சொல்லி ஓ நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் சகோதரன். உன்னுடைய விசுவாசத்தின்படி உன் வாழ்க்கையில் ஆகும் சகோதரி. பரிசுத்தம் உள்ளவரே, இந்த காலை வேளையில எங்களோடு கூட நீர் பேசி இருக்கிறீங்க அப்பா. நீர் பெரியவர், எங்களோடு கூட இருக்கிறீங்க.
நாங்களும் பெரிய காரியங்களை இந்த பூமியில் செய்வோம். நாங்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல, நாங்கள் எளிமையானவர்கள் அல்ல, தேவனங்களை உயர்ந்தவர்களாய் உயர்வாய் வைத்திருக்கிறோம். ஓ ஸ்தோத்திரம், நாங்கள் பலவீனர்கள் அல்ல, நாங்கள் பலவான்கள். கர்த்தாவே, காலை வேளையில விசுவாசித்த ஒவ்வொருவர் மீது உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும், உங்களுடைய பாதுகாப்பு இருக்கட்டும், வாழ்க்கையில உயர்வை காணும், தடைகள் நீங்க. இதான் குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால இவர்களை ஆசீர்வதிக்கிறேன், இயேசுவின் சொல்லிக்கிறேன் பிதாவே. ஆமே. உங்களை ஆசீர்வதிப்பான். இயேசுவின் மாதை ஐபிஏ சபவின் தாராதல நீங்கள் கலந்து கொண்டமைக்காய் உங்களை நான் வாழ்த்துகிறேன், உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். உங்களை இந்த உபதேசங்களை எங்களோடு கேட்டு எங்களோடு கூட ஆராதித்திருப்பீர்களானா அதற்கான பலனை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வான். தொடர்ந்து வெள்ளிக்கிழமை 10:30 இந்த நேரலையிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த மாதம் கவலைப்படாதீங்க, இந்த நிகழ்ச்சிகளை இந்த பிரச்சனைகளை கண்டு யோசிக்காதீங்க. கர்த்தர் பெரியவர் உங்களோடு கூட இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்வான். இன்றைக்கு நம்ம பார்த்தோம், அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. பெரியவர் உங்களோடு இருக்கிறார், பெரிய காரியங்களை உங்களுக்கு அவர் செய்வார். God bless you.